நேர்கூறினை காண்க, கேரக்டரிஸ்டிக் கண்டுபிடிக்கிறது. இப்ப இது மாதிரி கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ, அறிவியல் குறியீட்டுல எழுதிருவ இல்லையா? அறிவியல் குறியீட்டுல எழுதுறியா இல்லையா? இதனுடைய அடுக்குதான் என்ன, நேர்கூறு, கேரக்டரிஸ்டிக்ஸ், 10^3. அப்ப 3ன்றதா என்னது, கேரக்டரிஸ்டிக். 3 அப்படின்றதா நேர்கூறு. இங்க இதனுடைய நேர்கூறு என்ன, அறிவியல் குறியீட்டுல எழுதி நேர்கூறு கண்டுபிடிக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த அறிவியல் குறியீடு இல்லாமையும் நேர்கூறு கண்டுபிடிக்கலாம். முடிகிற குழந்தைங்களுக்கு பாரு எப்படி வேகமா செய்யலாம், நல்லா கவனி. இப்ப 1, 2, 3, 4 இப்ப கடைசியா இறுதியா புள்ளி இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப இந்த புள்ளிக்கு இடது கை பக்கம், அதாவது பின்னோக்கி, ரைட்டா, எத்தனை இலக்கங்கள் இருக்குது, 4 இலக்கங்கள் இருக்கு. 4 - 1 எவ்வளவு, 3. இதனுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன, 3, ரைட்டா. இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, 3, ரைட்டா, ரைட்டிங். புரியுதா புரியலையா? இப்ப நல்லா கவனி, 2, 3, 4, 6, 7 இதனுடைய நேர்கூறு என்னன்னு சொல்லு. புள்ளிக்கு இந்த பக்கம் எவ்வளவு இலக்கங்கள் இருக்கு, 5 இலக்கங்கள். 5 என்ன சொன்னேன், -1 எவ்வளவு, 4. இதனுடைய நேர்கூறு என்னது, 4. அப்ப இதுல நேர்கூறு டக்கு டக்குன்னு சொல்லிடலாமா, சொல்லிடலாம். புள்ளிக்கு இந்த பக்கம் பின்னோக்கி, அதனால கழிக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோ, அப்படி ஒரு ஷார்ட் கட் வச்சுக்கோ, பின்னோக்கி. இப்ப கழிக்கிறோம், புள்ளிக்கு இந்த பக்கம் 4. அப்ப இதனுடைய நேர்கூறு என்ன, 3. அடுத்தது நல்ல கவனி, புள்ளியில தொடங்கினாலோ அல்லது புள்ளிக்கு முன்னாடி முன்னோக்கி வலது கை பக்கத்துல பூஜ்யங்கள் இருந்தாலோ என்னது, நெகட்டிவ், குறை, மைனஸ், இல்லையா? கரெக்டா, கரெக்ட். இப்ப அறிவியல் குறியீட்டுல நகர்த்தும் போது இப்படி நகர்த்தி செய்வா, அறிவியல் குறியீடு செய்ய தெரியும், இருந்தாலும் டக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஈஸி வே. இதே மாதிரி தான் என்ன பண்ணணும், இந்த பூஜ்யங்களினுடைய எண்ணிக்கைய பார்க்கணும. என்ன பார்க்கணும், பூஜ்யங்களினுடைய எண்ணிக்கை. புள்ளி இது கிடையாது, இந்த ஜீரோ வந்து இந்த புள்ளி தெரியணுன்றதுக்காக போடுற ஜீரோ, அதனால இந்த ஜீரோ நீ கன்சிடர் பண்ணக்கூடாது. புள்ளி புள்ளிக்கு முன்னாடி எத்தனை ஜீரோ இருக்கு, 4 0 4 0. புள்ளிக்கு முன்னாடி ஜீரோ, புள்ளி ஜீரோன்னு வரும்போது எதுல தொடங்குவோம், நெகட்டிவ்ல தொடங்குவோம். அப்ப 4 0 போது -4, ஆமா, இன்னும் என்ன அதிகரிக்கணும், நீ -1. அப்ப எவ்வளவு, -5. இதனுடைய நேர்கூறு என்னது, -5. புள்ளிக்கு முன்னாடி 1, 2, 3, 4, 5, 6 -3 -2 -3
என்னுடைய நேர்கூறு என்ன? எத்தனை இலக்கங்கள் இருக்குதுன்னு எண்ணி சொல்லி. புரிஞ்சுதா?